श्रीगुरुभ्यो नमः शुक्लाम् भरतरं विष्णुम् शशिवर्णं च प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नो बशान्तये गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बगे गौरी नारायणि नमोऽस्तु कंस्योद्धा वृद्धे कलुषित मनसरीपुत्र हस्तादुत्पत्य बांधिम दिवि बिबुध कोटि सूर्य प्रकाश

தசகம் பத்தாவது சக்தி பிரதானம் என்கின்ற தசகத்தை பார்க்க இருக்கின்றோம் என்று போன வாரம் நம்ம பார்த்த எபிசோட்ல மும்மூர்த்திகளான பிரம்மா மகேஸ்வரன் விஷ் விஷ்ணு மூவருமே மும்மூர்த்திகள் அம்பாளுடைய தேவியினுடைய அந்த சுதா சமுத்திரத்துக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த மணித்வீபத்திலே இருக்கின்ற அம்பாளுடைய அந்த வாசல்ல வீட்டு வா அந்த காவல்காரன் இருக்கக்கூடிய மூணு பேரும் கைகூப்பி நின்று கொண்டு சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதேன்னு அவளை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணி கொண்டு நாங்க மூணு பேரும் ஸ்ரீ ரூபத்தை எடுத்து கொண்டு அம்மா என்ன நடக்கிறதுன்னு தெரியல நீடானம்மா அருள் புரிய வேண்டும் என்று வினயத்தோடு கூட கைகூப்பி பிரார்த்தனை பண்ணி கொண்டு பார்த்திருந்தார்கள் அம்பாளுடைய விழிக்காக காத்து கொண்டிருந்தார்கள் என்பதை பார்ப்போம் பார்த்தோம் இப்பொழுது என்ன என்பதை பார்ப்போம் ஜ விஷ்ணுரூக ஸ்ரீயகுதா தேவி தவிர सविस्मयास्वन्निगडम समीयुहु ततो विमानाद अज विष्णुरुद्राह त्वद्गोपुरद्वार्यवरुह्य सद्यः स्त्रियकृता देवी तवेच्छयैव சவிஸ்மயம் சமீயுகூ உன்னுடைய இச்சை பிரகாரம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அம்மா மூன்று பேரும் ஸ்திரீகளாக மாறிவிட்டோம் உன் முன்னாடி வந்து நிற்கிறோம் அம்மா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் கிருத பிரணாமும நகேஷு பிரதிபிம்பிதம் தே

ஒரு தெரிஞ்சோ தெரியாமையோ ஆசிரமம்னு ஒரு சந்யாசாசிரமம் வந்துடுத்து ஒரு மடாதிபதி பீடாதிபதிங்கிற ஒரு பட்டம் வேற வந்து ஒட்டிண்டுடுத்து சங்கராச்சாரியாருங்கிற ஒரு பேரு வர வந்துடுத்து அதனால வேற யாரையும் நான் நமஸ்காரம் பண்ண முடியாது அப்படி ஒரு கட்டளை அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துல இருப்பவன் நான் உங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நமஸ்கார பாக்கியம் எனக்கு கிடைக்கல அதனால கிடைச்ச நமஸ்கார பாக்கியத்தை நன்னா பயன்படுத்திக்கோங்கோ அப்படின்னு சொல்லுவா மகா பிரிவா அந்த நமஸ்காரத்தினுடைய நம்ம வந்து எத்தனை தவறுகள் பண்ணினவனாக இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணுவதன் மூலமாக நாம வந்து உனக்கு அடிமை அதை வந்து அப்படியே நான் வந்து சரணாகதிங்கிறதுக்கு நமஸ்காரம் தான் முதல் அடையாளம் அங்கு அடையாளம் சரீரத்தினாலே செய்யக்கூடிய வினயத்தோடு கூட நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்றதுதான் நமஸ்காரத்துக்கான அடையாளம் அப்புறம் மனசு சாந்தமாகணும் நீ உன்னை தவிர வேற எதுவும் இல்லையம்மா என்னை காப்பாற்றுன்னு மனசு கேட்கணும் புத்தி தெளியணும் நமக்கு வேறு போக்கடமே இல்லை சரணம் என்று இவள் நம்மளை கை தூக்கி விட்டாத்தான் உண்டு என்பதை நன்கு உணர செய்யணும் பண்ணக்கூடிய புத்தி வரும் அதற்குண்டான சரீர சௌக்கியம் இருக்கும் நமஸ்கார பாக்கியம் கிடைக்கும் நமஸ்கார சொல்லுவா சொல்லுவோம் மகாபெரிவா அப்படி இவாளுக்கு மூணு பேருக்குமே எத்தனை பண்ணியும் போற இல்லையா நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்காளா कृतप्रणामास्तव पादयुग्म नखेषु विश्वं प्रतिबिम्बिदं ते विलोक्य साश्चर्यमोखवाभिः पृथक् पृथक् துஷ்டுரம் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் பண்றா கோபுரத்துக்கு உள்ள கடக்க வேண்டிய வெயிட் பண்ணிட்டு இருக்கா மும்மூர்த்திகள் மூணு பேரும் பெண்களாக மாறுனா சொல்லி சொன்னா இப்படி அம்பாளுடைய விழிக்காக காத்துக்கொண்டு நமஸ்காரம் பண்றது எழுந்துக்கிறது திருப்பி நமஸ்காரம் பண்றது இப்படி பண்ணும்போது அப்படி நமஸ்காரம் பண்ணின போது ஆட்டோமேட்டிக்கா அம்பாளுடைய அந்த அம்பாள் அங்க வந்து நிக்கிறாய் இவாள ரிசீவ் பண்றதுக்காக அம்பாளுடைய அந்த அக்கால் நகங்களிலே இருக்கக்கூடிய பிரகாசத்தை பார்க்கிறார்கள் கோட்டி சூரிய பிரகாசமாக அந்த காலிலே இரு அம்பாளுடைய மிருதுவான பூ போன்ற அந்த பாதத்திலே இருக்கக்கூடிய நகக்கண்களிலேந்து வரக்கூடிய பிரகாசத்தை பார்க்கறா நன்னா அப்படி உத்து பாக்குறா மூணு பேரும் அப்படி குனிஞ்சு பார்த்தா தான் பாதம் தெரியும் அதனாலதான் நமஸ்காரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கா சும்மா அப்படி பார்த்து இந்த காலத்து குழந்தை இப்படி இப்படி போட்டு போயிட்டே இருக்கு குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணாதான் தான் பாதம் தெரியும் அதிலே இருக்கக்கூடிய அழகு தெரியும் அதிலே கூடிய அந்த அருள் என்கின்ற அமுதம் கிடைக்கும் வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கிறதுனால தான் நமஸ்காரம் பண்ணி பாரு அப்படிங்கிறா எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல பாதத்திலேந்து பார்த்துட்டு வரணுமாம் கேஷாதி பாதமாகவும் உண்டு பாதாதி கேஷமாகவும் வர்ணனைகள் உண்டு பாதத்தை பார்த்து முதல்ல நமஸ்காரம் பண்ணுமாம் நாம போகக்கூடிய நேரம் காலை வேலை அப்பத்தான் அபிஷேகங்கள் ஆயின் இருக்கு நமக்கு பாத கிடைக்கும் அர்ச்சனைகள் எல்லாம் முடிஞ்சப்புறம் பெரிய பெரிய மாலைகள் எல்லாம் செண்டு மாலைகள் சகசரநாம் அர்ச்சனை திருசதி பஞ்சசதி நண்டு அர்ச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க நேரமான அப்படியே பூவால மூடி இருக்கும் அந்த ஏர்லி மார்னிங் போனோமே ஆனால் எந்த கோவில்லேயும் பாத தர்சனம் கிடைக்கும் அப்படி இவர்களுக்கு அந்த பாத தர்சனம் கிடைக்கிறது அந்த நகக்கண்களுடைய கொடி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய நகக்கண்களை பார்க்கிறார்கள் அதுல என்ன தெரிஞ்சுதான் தெரியுமா விலோக்கிய சாச்சரியம் அமோக நகேஷு அவருடைய நகத்துல அம்பாளுடைய பாதத்திலே இருக்கக்கூடிய நகக்கண்களில விஸ்வம் முழுக்க தெரிஞ்சிடும் அபாளுக்கு பூலோகம் முழுக்க அதுல எத்தனை சிருஷ்டிகள் உண்டோ எத்தனை பூகண்டங்கள் உண்டோ எத்தனை லோகங்கள் உண்டோ அது முழுக்க அந்த பாதத்திலே அவர்களுக்கு காட்சியாக கொடுக்கிறாள் அம்பாள் சோதரம் பண்ற அம்பாளை அவர்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் அம்பிகே காமாட்சி மீனாட்சி காஷி விஷாலாட்சி அனந்த கோடி இது அநாத ரக்ஷகி ஆபத் விஸ்வாண்ட பாண்ட நாயகி நல்லா சொல்லி என்னென்ன வார்த்தைகள் அவர்கள் மனசுலே உதிக்கிறதோ எல்லாவற்றையும் சொல்லி நமஸ்கரிச்சு ஸ்தோத்திரம் பண்றா அதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்ப்போம் महासरस्वत्यभिधामजाय रक्षार्थशक्तिं हरये महालक्ष्म्याख्यां च लीला निरदे ददाध नुति प्रसन्ना नुति न स्तुति தன்னுடைய சக்தியிலிருந்தே மூன்று சக்திகளை தோற்றுவிக்கிறாள் மகா கியம் சலீலா நிரதேததாத இவாளுக்கு கொடுக்கதற்காக ரக்ஷா சக்தியாக மகாலட்சுமியையும் மகா சரஸ்வதி என்று பெயருள்ள ஞான சக்தியை விஷ்ணுவுக்கும் ருத்ரனுக்கு ருத்ராணி என்கின்ற சக்தியையும் அம்பாள் கொடுத்து அனுகிரகம் பண்றா அப்படி மூணு லக்ஷ் மூணு விதமான சக்திகள் அம்பாளுடைய அம்சாவதாரங்களாக எங்கெந்த வெளியில இருந்து நீ வா நீ வா நீவான்னு அப்படி கூப்பிடல தனக்குள்ளே இருந்தே அம்பாள் வந்து உற்பாதனம் பண்றா மூணு பேரையும் தன்னக்குள்ளே இருந்து அம்பாள் வந்து அஹ் உத்பவம் பண்றா गौरी महाकाल्यता संहारशक्ति गिरीशाता नवाक्षर मंद्र मुदीरया भद्वांजलिस्तान् स्तपूर्व गौरी महाका सम्हारशक्तिं गिरीशाय मातह नवाक्षरं मन्द्रमुदीनयन्ति बद्वाञ्जलिं स्तान स्पितपूर्वमातः மூணு பேருக்கு மூணு சக்திய சொன்னோம் இல்லையா அப்படி இவருக்காக சிவா பெருமானுகாக ருத்ராணிக்காக ருத்ரண்ய ருத்ராணியை அம்பாள் உண்டாக்கி கொடுக்கற அப்படி மூன்று சக்திகள் அம்பாளுக்கு அஹ் பிராமி அதாவது பிரம்மாணி என்கின்ற சக்தி சரஸ்வதி மகா சரஸ்வதியை பிரம்மாவுக்கும் மகாலட்சுமி என்கின்ற சக்தியை விஷ்ணுவுக்கும் ருத்ராணி என்கின்ற ஸ்ரீபார்வதியை ருத்ரனுக்கும் அம்பாள் பிரதானம் பண்ணுகிறாள் சிரிச்ச முகத்தோட அவள் எல்லாரே ஆசீர்வாதம் பண்றா அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அம்பாள் வந்து அவகிட்ட சொல்றா என்ன சொல்றா என்பதை பார்ப்போம் ब्रह्मन् हरे त्रयेण दत्तेन सुखम् भवन्तः ब्रह्माण्डसर्गस्थितिसंहृदिश्च कुर्वन्तु मे शासनया विनीता அம்பாள் இப்படி சக்திகளை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த சக்திகளை எப்படி உபாசனை பண்ண வேண்டும் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நவாக்ஷரி மந்திரத்தையும் சொல்லி கொடுத்தாள் என்று கொடுத்திருக்கிறார் நவாக்ஷரி மந்திரம் என்பது முறையாக ஒரு குருநாதருடைய அருளோடு கூட எடுத்துக்கொள்ள வேண்டியது குருமுகமாக உபதேசம் பண்ணக்கூடியது பொது மேடைகளிலே சொல்வதற்காக மந்திரம் அல்ல அது அது மட்டும் இல்லை இந்த கேசட்லேயோ வீடியோல எல்லாம் போட்டு கேட்டு ஆடியோல கேட்டேன் வீடியோல கேட்டேன் அந்த ரேடியோல கேட்டேன் அப்படி சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டிய மந்திரம் இல்லை ஒரு முறையாக ஒரு குருவினிடத்திலே வினயமாக நமஸ்காரம் பண்ணி எனக்கு இதை சொல்லி கொடுங்கோன்னு கூட நமஸ்காரம் பண்ணி கேட்டு தெரிஞ்சு வேண்டிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை அம்பாள் நவாக்ஷரி மந்திரத்தையும் உபதேசித்தாள் இப்படி எங்கேயாவது பார்த்திருக்காளா நீங்க அவளுக்கு கூடவே இருந்து துணை புரிய வேண்டிய சக்தியையும் கொடுத்து அந்த சக்தியை உபாசனை பண்ண வேண்டிய மந்திரத்தை அம்பாளே குருவாகவும் அதனால தான் குருமூர்த்தையே துவம் நமாமி காமாட்சின்னு சொல்றோம் அப்படி மந்திரத்தையும் சொல்லி கொடுத்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்றா அப்புறம் சொல்றா பிரம்மன் ஹரே ருத்ரமதீய மூன்று விதமான சக்திகளை உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதை வைத்து கொண்டு என்னால் கொடுக்கப்பட்ட மதிய சக்தித்ரயேண என்னுடைய சக்திகளையான இவர்களை வைத்து கொண்டு சௌக்கியமாக வாழுங்கள் பிரம்மாண்ட சம்ஹிருதி பிரம்மாண்ட சர்க்கங்களை எல்லாம் சிருஷ்டிச்சு பரிபாலிச்சு திரோதானம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அதன் பொருட்டு இந்த சக்திகளை கொடுக்கிறேன் இந்த சக்திகளை உபாசனை பண்ண வேண்டிய நவாக்ஷரி மந்திரத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்பிகை அவா மூணு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுகிறான் तयो मे स्यात् शक्तिहीनं सकलं विनिन्द्यम् स्मरे तमां सन्ददमेव मुक्त्वा प्रस्तापयामासीदतां स्त्रीमूर्तिम् अदा இந்த மூணு சக்திகள் உங்களுக்கு உபயோக உபயோ உபயோகமாக இருப்பால் உங்களுக்கு கொடுத்த பிரவர்த்திகளை பணிகளை கடமைகளை செவ்வனே செய்வதற்கு சாதகமாக இருப்பாள் என்று சொன்ன அம்பாள் ஒரு சின்ன வேர்ட் ஆஃப் காஷன் அதாவது கொஞ்சம் ஒரு இதையும் சொல்றா அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நுட்பத்தையும் அம்பாள் சொல்லி கொடுக்கிறார் மான்யாபவத் நானே ஆன இந்த சக்திகளை மான்யா ரெஸ்பெக்டோடு கூட நடத்தணும் அவர்களை ஒருபொழுதும் அவமதித்து பேசவோ நடத்தவோ சொல்லவோ கூடாது அவர்களை மிகுந்த மரியாதையுடன் நடத்த வேண்டும் இதுதான் நம்மளுடைய பாரத பண்பாடு பெண்களுக்கு ஈக்குவல் பொசிஷன் கொடுத்து தான் வச்சிருக்கா ஆண்களுக்கு என்ன சக்தியோ அதற்கு தகுந்தா மாதிரி பெண்களையும் நடத்த வேண்டும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய சனாதன தர்மம் அம்பாலே இவா மூணு பேருக்கும் பாடம் இப்போ 下下。下 சக்திஹம் சகலம் வினிந்தியம் சக்தியுடன் கூட இருக்கு வரைக்கும் உங்களுக்கு உலகம் முழுக்க உங்களை கொண்டாடும் நன்னா பாராட்டும் உங்க கடமைகளையும் நன்காக செய்ய முடியும் சக்தி ஹீனம் இந்த சக்திகள் உங்களை விட்டு விலகி போய்விட்டது வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே வினிந்தியம் எல்லோராலும் தூற்றப்படுவீர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்ட எந்த முயற்சியும் வெற்றியை அடையாது அதை மனசுல நன்னா வாங்கி வச்சுக்கோங்கோ நன்னா தாரணம் பண்ணிக்கோங்க ஒருபொழுதும் இந்த சக்தியை அவமானப்படும்படியாகவோ அவள் அவளை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்துற மாதிரி அந்த மூணு பேரையும் ஒருபொழுதும் நினைக்க கூடாது மூணு பேரும் நல்லா தலையாட்டி கேட்டுக்கிறான் நல்லா கவனமா கேட்டுக்கிறான் நமக்கு இல்லாதது இந்த ஸ்ரத்தா பக்தி இது ரெண்டும் தான் நமக்கு முக்கியமா தேவைப்படுறது ஒரு உன்யாசம் கேட்கறோம் ஒரு யாரோ ஒருத்தர் சத்வாக்கியம் சொல்றாள்னா எப்படி சந் அழகா கேட்கணும் ஸ்ரத்தையோட கேட்கணுங்கிறதுக்கு வா மூணு பேருமே சொல்லக்கூடியவாளும் அவர்கள் மேலே அக்கறை வைத்து கொண்டு அவர்களுடைய நன்மைக்காக சொல்ல வேண்டும் அந்த கேட்டுக்கொண்டு இருப்பவர்களும் ஸ்ரத்தையோட கேட்க வேண்டும் என்பதை திரிமூர்த்திகளும் அம்பாலும் நமக்கு இப்ப நிரூபித்து காட்டினார்கள் இங்கே பக்தாவாக இருப்பவள் அம்பிகை சோதாவாக இருக்கக்கூடிய சோதாக்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மூணு திரிமூர்த்திகளும் அம்பாள் சொல்வதை மறுத்து ஒரு வார்த்தை சொல்லாமல் இடை மறிக்காமல் ரொம்பவும் கவனமாக வினயத்தோட பக்தியோட கேட்டுக்கொண்டார்கள் ஆருருகுமானம் ोदासुधासमुद्वीपोभिमानश्च तिरो बभूवुः अम्बाल् अपि अनुग्रहं पठिना परमसन्तोषम् அம்பால் அப்படி சர்வாலங்கார பூஷிதையாக சர்வேஸ்வரியாக சர்வோபரீஸ்வரியாக ஆன்மீகத்துக்கெல்லாம் அப்பால் இருக்கக்கூடிய அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி நிற்கக்கூடிய அந்த அம்பிகையை அப்படியே மேலும் கீழும் பார்க்கிறார்கள் அப்படியே புலகாங்கிடம் அடைகிறார்கள் அவளுடைய குரல் கேட்டது அவள் மூணு சக்திகளை கொடுத்தால் மூணு பேர் பக்கத்துல பிரம்மா பார்க்கிறார் பக்கத்துல ஒரு பிராமி நின்று இருக்கா பிரம்மாணி நின்று இருக்கா சரஸ்வதி தேவி தேவி வீடைய வாய்ச்சித்துக் கொண்டு விஷ்ணு லெஃப்ட்ல பாக்குறார் அவர் பக்கத்துல மகாலட்சுமி அம்மா அப்படியே தாமரப்பூ மேல் அப்படியே அலங்காம அப்படியே நிற்கிறா அலைமகள் கலைமகள் மலைமகள் மூணு பேருமே ஒரே இடத்துல வந்துட்டா பராசக்தி இருக்கா மும்மூர்த்திகள் இருக்கா வேற என்ன வேணும் இந்த ஒரு அத்தியாயம் போராதா நம்ம ஜென்மா கடையை தேர்வதற்கு இந்த ஒரு அத்தியாயத்தை படிச்சாலே போருவேன் தேவி பாகவனத்துல கொடுத்திருக்க கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒண்ணு விடாமல் ஏற்றம் குறை தாழ்த்தம் இல்லாமல் அப்படியே நம்ம கண்ணு முன்ன கொண்டு வந்து நிற்கார் நிறுத்தியிருக்கார் இந்த கிரந்தகர்த்தா நிவத்த வந்த நோக்கம் முடிஞ்சு போச்சு அம்பாளை பார்த்தாகிவிட்டது அவளை ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு நமஸ்காரம் பண்ணியாச்சு அவள் கொடுத்து பிரசாதமாக மூன்று சக்திகளை பெற்றுக்கொண்டு விட்டார்கள் அந்த சக்தி எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற உபதேசத்தை கேட்டுக்கொண்டார்கள் அந்த சக்திகளை வைத்து பூஜிப்பதற்கான நவாக்ஷரி மந்திரத்தையும் அம்பாள் சொல்லிக் கொடுத்து விட்டால் இப்போ விடை கிளம்ப வேண்டியதுதான் மூணு பேரும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் என்றார் மூணு தம்பதிகள் நமஸ்காரம் அவரவர்கள் பத்னியுடன் கூட அம்பாளை இப்ப ஏற்பட்ட காட்சியாக இருந்திருக்க வேண்டும் மனசால கூட நம்மளால சொன்னால் மட்டும்தானே நமக்கு இந்த சௌபாகியம் கிடைக்கிறது இதற்காகவே எல்லா புராணங்களையும் படித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் நம்மால இந்த கற்பனை கூடி பண்ணி பார்க்க முடியாத இந்த ஒரு அபூர்வமான காட்சி அந்த சர்வேஸ்வரி அப்படியே சர்வாந்தர்யாமினி சர்வோபரீஸ்வரி ஆதி பராசக்தி அப்படியே கொலுவீட்டு இருக்கிற மாதிரி அப்படியே காட்சி கொடுக்கிறாள் இந்த மூணு திரி திரிமூர்த்திகள் மூணு பேரும் நமஸ்காரம் பண்றா அவர்களுடன் கூட பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணும் போது பிரம்மாணி மகாலட்சுமி அந்த ருத்ராணி என்கின்ற ஸ்ரீ மூணு பேரும் மூணு தம்பதிகளும் நமஸ்காரம் பண்றா அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிறா திருப்பி வரும் பொழுது அந்த எல்லையை தாண்டி வெளியில வந்தா இவா மூணு பேரும் ஆண் ரூபத்தையே அடைந்து விட்டார்கள் எப்ப பெண்ணாக உள்ள வந்து நமஸ்காரம் பண்ணி தங்களுக்குள்ள சக்திகளை பெற்றுக்கொண்டு வெளியிலே வந்தார்களோ அந்த எல்லையை தாண்டி வெளியில வந்த அடுத்த நிமிஷம் மூன்று பேரும் புருஷ ரூபத்தையே அடைந்து விடுகிறார்கள் தத்தம் மனைவிகளை அழகா அப்படி காதலோடு கூட பார்க்கிறார்கள் அவர்களும் தத்தம் கணவர்களை பார்க்கிறார்கள் பரம சந்தோஷம் ஆனந்தன்னா இதெல்லாம் தான் பரமானந்தம் வாழ்க்கையில அப்படி ஒரு அனுபூதி அந்த மூணு பேர் திருமூர்த்திகளுக்கும் கிடைச்சது தத்தம் மனைவிகளை அழைத்து கொண்டு அந்த வந்துட்டோம் அனுகிரகம் வாங்கினோம் கோவிலுக்கு வந்தாச்சு திரும்பி போறதுக்கு ஆட்டோ கிடைக்கணுமே நடக்க முடியுமா வயசாயிடுதே முடியலையேன்னு நம்ம நினைக்கிற அடுத்த க்ஷணமே ஒரு ஆட்டோ வந்துன்னா நம்ம அது சின்ன விஷயத்துக்கே நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம் இவ மூணு பேருக்கும் என்னாச்சு என்னாக்கா அதே விமானம் அப்ப மூணு பேர் அமர்ந்து வரக்கூடிய அந்த விமானம் இப்ப சற்றே பெரிதாக ஆகி மூன்று ஜோடிகளை அழைத்து கொண்டு போவதற்கு ரெடியாக அந்த விமானம் வருகிறது அதே மாதிரி முதல்ல எப்படி அந்த ஒரு சாவி கொடுத்த பொம்மையை மாறி ஏறி உட்கார்ந்திருந்தார்களோ அவரவர்கள் மனைவிகளை கிரகணம் பண்ணி கொண்டு மெதுவே அந்த விமானத்துக்குள்ள ஏற்றி அவர்களை அவர்களை அமரச் செய்து தாங்களும் சென்று அமர்ந்து கொண்டார்கள் மூன்று திவ்ய தம்பதிகள் விமானத்துல உட்கார்ந்தார்கள் விமானம் மீண்டும் பறக்க ஆரம்பிச்சது இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் அப்படியே கிள்ளி பார்த்துக்கிறாளாம் மூணு பேருமே இதெல்லாம் சாத்தியமா எந்த லோகத்துல இருக்கோ நாம என்னென்னமோ நடந்து போயிட்டேன் இந்த கொஞ்ச நேரத்துக்கு இடையில என்னென்ன அம்பாள் விளையாட்டெல்லாம் பண்ணிட்டான்னு ஆச்சரியப்பட்டு வாயில வார்த்தை வரல பேச வரல எல்லாரும் ஆறு பேரும் அவர்கள் பார்த்துட்டு இருக்காளாம் ஒத்துருக்கு ஒத்தர் பார்த்துண்டு ஆச்சரியப்பட்டு கொண்டே அந்த விமானத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள் விமானம் மீண்டும் கிளம்பியது அந்த சுதா சமுத்திரம் தாண்டி வந்தது மணிதீபம் தாண்டி விடுத்து சுமா சுதா சமுத்திரம் தாண்டித்து தூர அந்த அம்பாளுடைய அந்த சிந்தாமணி கிரகம் தெரியறது ரொம்ப தூரக்கு ஒரு புள்ளி மாதிரி அது மறைஞ்சு போற மாதிரி இருக்கு அந்த தீபம்ங்கிற தீபம் மறையறது சுதா சமுத்திரம் மறையறது காத்து வழியாக வந்து ஆகாஷ மார்க்கமாக பெரிய உஷந்த இடத்துல ரொம்ப உயரத்துல பறக்கிறது விமானம் திரும்பி வரும்போது மீண்டும் இவர்கள் அந்த கைலாசம் பிரம்மலோகம் விஷ்ணு லோகம் எல்லாத்தையும் பார்க்கிறார்கள் அப்ப அங்கேயே இறங்கி அப்படியே போயிடுவோமான்னு அவர்கள் நினைக்கலையாம் நம்ம இந்த ஆறு பேரும் இப்படியே என்னைக்குமோ ஒத்துமையாக இருக்கணும்ங்கிறது அவர்களுடைய எண்ணம் அதனால நம்ம லோகம் வந்துடுத்தே இறங்கிக்கலாம் நடுவில்ல அப்படின்னு அவர்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணமே தோணலையாம் ஏன்னாக்கா ஏற்கனவே சந்தேகப்பட்டிருக்காளோன்னோ இது நம்ம இருந்த லோகம் தானா இது எத்தனாவது விஷ்ணுவினுடைய லோகமோ இது எத்தனாவது சத்திய லோகமோ நமக்கு என்ன கண்டோம் நாம நம்ம சத்தியலோகத்துக்கு நம்ம விஷ்ணு லோகத்துக்கு நம்மளுடைய கைலாசத்துக்கு போவதுதான் உச்சிதம் அதற்கு தகுந்த மாதிரி நாம எங்க இருந்து கிளம்பி வந்தோமோ அதே இடத்துக்கு அம்பாள் நம்மளை சேர்ப்பிப்பதற்கான ஏற்பாடையும் அந்த அம்பாளே பண்ணிவள் இத்தனை பண்ணி வைத்து அந்த அம்பாள் நம்மளை கைவிட்டிட மாட்டா நிச்சயமாக நம்மளை காப்பாள் என்கின்ற ஒரு தைரியத்துல அவர்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள்

முதல்ல எங்கிருந்து அவர்கள் பிரயாணத்தை ஆரம்பித்தார்களோ ஒரு சமுத்திர கரையில மூணு பேருமா நின்று கொண்டிருந்தார்கள் அப்ப விமானம் வந்துதோ அந்த இடத்துல வந்து விமானம் நிற்கிறது மூணு பேரும் அதை விட்டு இறங்கிறார்கள் தத்தம் மனைவிகளை கையை பிடித்து கீழே இறக்கி விடுகிறார்கள் ஆறு பேர் மூணு தம்பதிகள் திவ்ய தம்பதிகள் அங்கே நிற்கிறார்கள் விமானத்தை காணும் சப்தமே இல்லை எங்கிருந்து வந்தது தெரியல எப்படி போச்சு யாரும் அதை திருப்பி ஓட்டி கொண்டு போனார்கள் ஒன்னும் தெரியாது பார்த்ததெல்லாம் பிரமையா என்ன நடந்தது திருப்பி இவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை பங்கஜ சந்நிதா திவாச திருஷ்டம் பிரம்மன் ஓடி வந்தார் ரெண்டு பின்னாடியே அதெல்லாம் முடிச்ச பிறகு நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணினா பின்னாடியே சிவபெருமான் வந்தார் எந்த இடத்துல இதெல்லாம் நடந்ததுன்னு அவர்களுக்கு நன்கு தெரியும் அதே இடத்துக்கு விமானம் திரும்பி வந்துதான் துஷ்டம்னு சத்தியம் கிமு புத்தி மோகக நம்ம பார்த்ததெல்லாம் உண்மையா சத்தியமா என்னென்னமோ பார்த்தோமே இப்போ இத்தனை அனுபவம் ஏற்பட்டதே இதெல்லாம் உண்மைதானா இல்லது நமக்கு புத்தி பிரமம் வந்துடுதா நம்ம புத்தி பேதலிச்சு போயிடுத்துதா நாம பிரமையில இருக்கோமோ அப்படின்னு அவர்களுக்குள்ளே கேட்டுக்கொள்கிறார்கள் சத்யலோக வைகுண்ட கைலாச கிருதாதி ब्रह्माण्डसृष्ट्यादिषु दत्तचित्ताः त्वां सर्वशक्तामभजन्द देवी ततस्त्रयस्ते घलु सत्यलोक वैकुण्ठकैलासकृताधिवासाः ब्रह्माण्डसृष्ट्यादिषु दत्तचित्ताः துவாம் அபஜந்த தேவி மூணு பேருக்கும் தெரிஞ்சு கொடுத்து அவரவர்கள் கிளம்பி போகும்போது மூணு பேர் தனியாக மூன்று புருஷர்கள் தனியாக கிளம்பி போனார்கள் ஸ்திரீகளாக ஆனார்கள் அம்பாள் தரிசனம் கிடைச்சது அனுகிரகம் கிடைச்சது சக்தி பிரதானம் அப்படின்னு மூணு சக்திகளை கொடுத்தால் மீண்டும் புருஷர்கள் ஆனார்கள் மீண்டும் விமானம் வந்தது திருப்பியும் பறந்து இந்த போன வழியெல்லாம் தாண்டி கொண்டு வந்தார்கள் திருப்பி கிளம்பி நடத்துக்கே வந்து சேர்ந்தார்கள் இது எல்லாம் இது பிரம இல்ல நிஜத்திலேயே நடந்ததுதான் தனித்தனியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவரும் புருஷ சக்திகளாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த பூலோக காரியங்கள் சிருஷ்டி ஸ்திரி சம்ஹாரம் என்கின்ற மூன்று பொறுப்புகளை அம்பாள் கொடுத்திருக்கிறாள் அதற்குண்டான சக்திகளாக மூன்று மனைவிகளை கொடுத்திருக்கிறாள் இதற்குண்டான ஞானத்தையும் அம்பாள் கொடுத்திருக்கிறாள் நாம இனிமே நம்ம வேலையை மூணு ஆபீசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு அவர்களுக்கு அதற்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் ஒரு ஆபீஸ் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இப்ப அடுத்தது என்னது கொடுத்த பணியை செய்வது தானே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு சும்மா பொட்டிக்குள்ள போட்டி வச்சுட்டு சும்மா கம்முன்னு இருக்க கூடாது இல்லையா ஒரு பணியை அம்பாள் விஸ்வச சிருஷ்டி பண்ணு அப்படின்னு பிரம்மனுக்கும் அந்த சிருஷ்டி ஆனக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் பரிபாலனம் பண்ணு அப்படிங்கிற ஆர்டரை விஷ்ணுவுக்கும் ஒரு காலகட்டத்துல அவர்களுடைய ஆயுசு முடியும் தருணத்துல அந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் சரீரத்திலிருந்து வேறுபடுத்தி லயம் பண்ண வைத்து மீண்டும் அந்த பிரளய ஜலத்திலே அவர்களை அமரச் செய்து இன்னொரு முறை மீண்டும் சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது திருப்பியும் பூமி வரும் பொழுது மீண்டும் இந்த ஜீவாத்மாக்களை வெளிப்படுத்தக்கூடிய பொறுப்பை சிவபெருமானுக்கும் ருத்ரனுக்கும் கொடுத்த அந்த அம்பாள் மூணு பேருக்கும் அதற்குள்ள சக்தியை கொடுத்து அங்க இருந்தபடியே தன்னுடைய மனித்வீபத்தில் சிந்தாமணி கிரகத்தில இருந்தபடியே மூன்று பேரையும் அனுகிரகம் பண்றால் இவா கண்ணுக்கு அது தெரியறது மூணு பேரும் தத்தம் மனைவிகளுடன் தாங்கள் ஒரிஜினலாக நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்தந்த கிரகங்களுக்கு கைலாசத்துக்கு சிவனும் பார்வதியுமாக சென்றார்கள் பிரம்மனும் சரஸ்வதியும் சத்தியும் கத்துக்கு சென்றார்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு சென்றார்கள் இதையெல்லாம் சொல்லி அம்பாள் கொடுத்த சர்வசக்தாம் அவள் வந்து சர்வசக்தி ஸ்வரூபி அவளை தினமும் அபஜந்த தேவி அவள் கொடுத்திருக்கக்கூடிய சக்தியை வைத்துக்கொண்டு அவளை வணங்கி கொண்டு நம்மளுடைய பணிகளை தொடங்குவோம் அப்படின்னு மூணு பேரும் திருடமான பிரதிஜையை எடுத்துக்கொண்டு தத்தம் இடங்களுக்கு கிளம்பி போனார்கள் ஒன்றாக இருந்தார்கள் இரண்டாக மலர்ந்தார்கள் அவரவர்கள் பணியை தொடங்க ஆரம்பித்தார்கள் இப்போ இந்த காரன் வழக்கம் போல தன்னுடைய பிரார்த்தனையை கொடுக்கிறார் சுதா சமுதிரம் தரலோர் ஸ்தானம் மணித்வீப மனோபமம் தே மஞ்சே நிஷண்ணாம் பவதி பசியாணி மே தேவி सुधासमुद्रं तरलोर्मिमालं स्थानं मणिद्वीपमनोपमं ते मञ्जे निषण्णां भवतिं च चित्ते पश्यानि ते देवि नमः प्रसीद நீ அவளுக்கு இதெல்லாம் உண்மை சத்தியம் என்பதை நிரூபித்து கொடுத்தே திரிமூர்த்திகளுக்கு உன்னுடைய சுதா சமுத்திரத்தை காண்பித்து கொடுத்தே மணி தீபத்தை காமித்து கொடுத்தே சிந்தாமணி கிரகத்தை காமித்து கொடுத்தே உன்னுடைய அருளை கொடுத்தே உன்னுடைய தரிசனத்தை கொடுத்தே அவர்களுக்கு ஒவ்வொரு பணியையும் கொடுத்தேம்மா இதையெல்லாம் நான் கேட்கறதுக்கு உள்ள தகுதியோ எனக்கு அதுக்குள்ள அர்ஹதையோ எனக்கு இல்லைம்மா இதை கேட்க வேண்டுமென்றே தெரியாமல் இருக்கக்கூடியவன் இதெல்லாம் உண்மை என்கின்ற ஒரு உண்மையை அவர்கள் நிரூபணம் பண்ணினே அப்படி பஞ்ச பிரம்மஸ்வரூபினியாக என்னுடைய ஹயத்துல எனக்கு காட்சியே தாமா சுதாசமுதிரம் எல்லாம் எங்க இருக்கு எனக்கு தெரியாது அங்க மணிதீபம் சொல்லி சொல்றா உன்னுடைய வீடு சிந்தாமணி கிரகம் சொல்றா என்னெல்லாமோ ஸ்லோகங்கள்ல எத்தனையோ பேர் மகான்கள் எல்லாம் உன்னை அப்படி கொண்டாடி இருக்கா தலைமையில வச்சு கொண்டாடி அநேகம் 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 ஸ்தோத்திரங்கள் கொட்டி கொட்டி கொடுத்திருக்கா எனக்கு எதுவும் தெரியாதும்மா அந்த சுதாசமுதிரத்துக்கு எப்படி வரணும்னு தெரியாதும்மா அதற்குண்டான தகுதியும் இல்லை சக்தியும் இல்லை யோகிதையும் இல்லை ஆஷ மட்டும் இருக்கம்மா மனசுல அப்பேற்பட்ட அம்பிகே சர்வசக்தி ஸ்வரூபினி தயை கூர்ந்து அவளுக்கு கொடுத்தா மாறி

படைத்த சக்திகளை வல்லமை படைத்த உலக நாடகத்தையே நடத்தி காட்டுகின்ற திரிமூர்த்திகளே அவளை வாழ்கிறார்கள் நியமிக்கப்பட்ட உத்தியோகஸ்தர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்கிற மாதிரி பொறுப்பை கொடுத்தவர்கள் அதற்கு வேண்டிய நிதியத்தையும் கொடுப்பார்கள் வேணும் என்கின்ற சக்தியையும் கொடுப்பார்கள் ஆபீஸ்ல மூணு ஆபீசர்ஸ் அப்பாயிண்ட் பண்றான்னா அதற்குண்டான எல்லாத்தையும் கொடுக்கற மாதிரி அந்த அந்த அம்பாள் இருக்காளே ஜெகத் ரக்ஷகியாக ஜெகந்நாயகியாக அந்த ஜெகத் ஜனனி இவா மூணு பேருக்கும் பிரசாரம் பண்ணினா மாதிரி எங்களையும் கை தூக்கி விடம்மா எங்களுக்கும் உங்கள் அருளை கொடம்மா இந்த லோகத்தை பூரா ரட்சிச்சு காத்தருள்வாயம்மா இந்த வியாதி வக்கையிலேருந்து எல்லாரையும் விடுதலை செய்யம்மா உலகத்துல மீண்டும் சாந்தம் சௌக்கியம் சமாதானம் ஆரோக்கியம் எல்லாருக்கும் தீர்க்க ஆயுஸ் எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் உன்னை சதா நினை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சச்சிந்தனை ஆகியவற்றை கொடுத்து அருள் புரிவாயம்மா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனாகா சுகினோ பவந்து அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய ஈ இருந்து அத்தனை ஜீவராசிகளுக்காகவும் நாம பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்பாளிடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம் அவள் வந்து அந்த சரோஜ தள அது ப பங்கஜம் போல அதாவது தாமரை பூ போல மிருதுவாக இருக்கக்கூடிய தன்னுடைய இரண்டு பாடங்களிலே அந்த பத்து நகக்கண்களிலே என்டயர் யூனிவர்ஸ் எல்லா லோகங்களையும் அதிலே காண்பித்து கொடுத்தாள் இல்லையா மூணு பேருக்கும் அதே மாதிரி எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்பிகை நிச்சயமாக மனம் இறங்குவாள் நம்மளுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை செவி சாய்ப்பாள் நமக்கு உண்டான அனைத்து சௌக்கியங்களையும் கொடுப்பாள் என்கின்ற ஒரு ஒரு பிரார்த்தனையோடு கூட லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனாக சுகினோ ஸ்ரீ குருபியோ ஸ்ரீகுருபியோ நமக எதக்ஷர பதம் துயத் துயத்வே तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तु दे विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च युनानि चादिरीक्तानि क्षमस्व पुरुषोत्तमा अन्यधा नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरी रक्ष रक्ष महेश्वरा रक्ष रक्ष जनार्दन रक्ष रक्ष महेश्वरी रक्ष रक्ष जगद्गुरो कायेन वाचा मनसेन्द्रियैर्वा